எவ்ரிவன், காலிஃப்ளவர் வச்சு வித்தியாசமான செயல்முறையில ரொம்ப ரொம்ப ஈஸியான சுவையான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும். இதுக்கு நான் ஒரு முடி காலிஃப்ளவர் வாங்கி அதை கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம காலிஃப்ளவரை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறப்போ நம்ம கால் ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு, நம்ம வெந்த காலிஃப்ளவரை தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல்ல ரெண்டு முட்டைய உடச்சி எடுத்துக்க போறேன். நான் இதுல எக்கு எல்லோவை அவாய்ட் பண்ண போறது கிடையாது, ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ இதுல கால் ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். நல்லா இதை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, இதையும் நம்ம சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை கூட கார்ன்ஃபிளவர் போட்டால் அது சரியா பீட் ஆகாது. ஸோ இது நம்ம நல்லா பீட் பண்ணணும். இப்போ ஒரு தோசை சட்டியில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர்ஸை அந்த முட்டை மிக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை நம்ம ஒன்று ஒன்றா தோசை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. இது வந்து நம்ம நார்மலாக சிக்கன் 65 தான் நம்ம மோஸ்ட்லி வீட்டில் செஞ்சுருப்போம். இது ஒரு டிஃபரெண்ட் ரெசிபி, நல்ல டேஸ்டாக ரொம்ப டிஃபரெண்ட்டாக இருக்கும். இதில் வேக வைக்கிறப்ப நம்ம எதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம்னா கலருக்காக தான். ஒரு அட்ராக்டிவான கலர் இருக்கும், குழந்தைங்க நல்ல கலர் பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த முட்டை மிக்ஸ் கூட எந்த ஒரு கலர் பொடியும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த எல்லோ காலிஃப்ளவர் மேலே ஒரு ப்ரௌன் கோட்டிங்கில் எக் இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட கலரு. ஸோ ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரை வேக வச்சனால இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு வேக வச்சா போதும், முட்டை வெந்தா மட்டும் போதும். இந்த மாதிரி நம்ம தோசையில வேக வைக்கிறப்ப அதோட ஓரத்துல நம்ம இது எல்லாத்தையும் தள்ளி வச்சோம் அப்படின்னா அதுல இருக்க எண்ணெய் எல்லாமே கீழே வந்து உருகி வந்துடும். ஸோ நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எப்பப்பெல்லாம் நம்ம தோசையில பொரிக்கிறோமோ இந்த மாதிரி நம்ம ஓரத்துல தள்ளி வச்சோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாம் உருகி கீழே போயிரும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான, சூப்பரான, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.